சத்யோதயம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு ஐந்தாவது நாள் பயிற்சி தொடங்குறோம். நம்ம இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு, எல்லாருமே காத்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் எப்படா 6 மணி ஆகும் நான் உட்காந்துருக்க போது பார்த்தா வெயிட்டிங்லேயே கிட்டத்தட்ட 70 பேர் வராங்க. அதை பார்க்கும்போது எனக்குள்ளே பயங்கர உற்சாகம். எனக்குள்ளே இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னும் போது எனக்குள்ளே உற்சாகம். அதே போல் எப்போ படம் ரிலீஸ் ஆகி படம் ஃபஸ்ட்டு தியேட்டரில் ஓடுற மாதிரி எப்படா அந்த 6 மணிக்கு வரும்ன்ட்டு நானும் உங்களோட சேர்ந்து உட்காந்து 1 அப்படின்ட்டு பார்க்காம 9, 8, 7 பார்க்க போக ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகமாக இருக்குது. சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம நல்ல விஷயந்தான் பண்ணுறோம். இயற்கையும் கடவுளும் நம்ம கூட, கண்டிப்பாக நம்ம குருமார்களும் கூடவே இருந்துட்டு நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் நம்ம டிரான்ஸ்மிஷன் உள்ளே போயிட்டே இருக்கும். அவ்வளோ அற்புதமான உற்சாகத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், வளங்களை கொடுக்கும், சுகங்களை கொடுக்கும். நீங்கள் எல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணுங்கள். வைராக்கியம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஏன்னா வைராக்கியம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையே இல்லை. ஒரு குறிக்கோளோட ஏதோ ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு 100% வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்குங்க. அதுக்கான சின்ன கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது என்னென்னா, ஒரு வறுமையில் வாழிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயி என்ன பண்ணுறதுனே புரியல அவனுக்கு. அதாவது என்னடா சாப்பிட்றதுக்கே வழி இல்லையே நமக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அப்போ அந்த ஊரில் ஒரு சாது வந்து அந்த ஊருடைய தெருக்கூடியில் வந்து சின்ன மடத்தில் தங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. உடனே எல்லா ஊர் மக்களும் போயிட்டு வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஊரில் சொல்கிறார், நீ போய் ரொம்ப கஷ்டப்படுறையே, நீ போய் அந்த சாதுவை பாரு, அது ஒரு உனக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுவார், உன் லைஃப்பில் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இவனும் போகிறாங்க. இவனும் போய் அந்த சாதுவை பார்க்குறதுக்கு போகிறான். சாதுவை பார்த்துட்டு, ஐயா எனக்கு எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சாதுவை எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் என்னால் வாழவே முடியல அப்படின்றார். இன்னும் அவர் சொல்கிறார், தினமும் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு செயலையோ ஏதோ ஒரு பார்வையை பார்த்துட்டு, தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்றை பார்த்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறார். என்னத்தை பார்த்துட்டு சாப்பிட்றது, என்ன வரம் கொடுப்பாருன்னு போனால் இவன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாது சொன்னதை நம்ம ஏற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே வரான். வெளியே வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போது அவனுடைய தெருவுக்கு முன்னாடி தெருவில் வந்து யாரனா ஒரு சிற்பியை வந்து சிலை செஞ்சிட்ருக்கான். இந்த சிற்பியை பார்க்குறான். பார்த்தோன்னே சரி, டெய்லி இந்த சிற்பியும் சிலை செய்கிறதையும் பார்த்துட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்படியா லைஃப் அப்படியே போகுதுங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, அப்படியே போயிட்டு இருக்கு. டெய்லி காலைல எட்டி பார்ப்பான், சிற்பி சிலை செஞ்சுட்டு இருப்பான், பார்த்துட்டு போய் சாப்பிட்ருவான். ஒரு நாள் என்னாச்சு, சிற்பியை காணும். சிற்பியை காணோன்னு அவன் டென்ஷன் ஆகிட்டான். என்னடா அது சிற்பியை காணும், நம்ம சிற்பியை பார்த்துட்டு சிலை செய்த பார்த்தோன்னா சாப்பிடுவோன்னு சொன்னான். காலையில் இருந்த ஊர் ஊரா திரு திருவா அலைஞ்சிட்டு இருக்கான். அலைஞ்சு சிற்பி சிற்பியை பார்க்கலாம், சிற்பியை பார்க்க எந்த சிற்பியை பார்ப்பான், யாருமே கிடைக்கல. ஊர் ஃபுல்லாக தேடுறாங்க, சிற்பி கிடைக்கலைங்க. ஐயோ, இத்தனை மாதமாக நம்ம டெய்லி நம்ம இந்த சிற்பியும் சிலை செய்கிற எதையோ கல்லையும் பார்த்தானே சாப்பிட்டோம், இன்றைக்கி நம்ம சாப்பிட முடியலையே, பசியில் வாடி ஒரு தண்ணி குடிக்காமல் அலையிறாங்க. சாயந்தரம் ஒரு அப்படியே ஒரு 5-6 மணி ஆகுது. ஒரு அப்படியே மலை மேலே போயிட்டுருக்கான். அப்போ அந்த சிற்பி என்ன பண்ணுறான், ஒரு கல்லை எடுத்து நோண்டிட்டுருக்கான். அந்த சிற்பிக்கு நோண்டும் போது கல் எடுக்கும் போது ஒரு தங்க கட்டி கிடச்சிருக்கு. அந்த சிற்பி என்ன பண்ணுறான், தங்கக்கட்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, யாராக பார்த்துட்டாங்கன்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான் நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு. அப்போ இவன் என்ன பண்ணால், சிற்பியை பார்த்துட்டான். சிற்பியை பார்த்தோன்னே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்துட்டுன்னு சொன்னோடனே சிற்பி பயந்துட்டான். ஐயோ, தங்கக்கட்டி எடுத்து பார்த்துட்டான் போலக்கு. ஆக்சுவலி இவன் சொன்னது வந்து சிற்பியை பார்த்துட்டேன்னு சொல்கிறான். சிற்பியை நினச்சிட்டான், தங்கக்கட்டியை பார்த்துட்டான் போல சொல்லிட்டு, சொல்லாத யார்ட்டு சொல்லாத, உனக்கு எனக்கு 50-50 அப்படின்னா. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன 50 அப்படின்னு சொல்லி புரியும். அப்படியே போய் பார்க்குறான், பார்த்து தங்கக்கட்டி அப்படியே ஆஃப் ஆகிட்டான் இந்த பர்சன். இன்னும் சிற்பி சொல்கிறான், நான் கல் வெட்டும்போது தங்கம் கிடச்சிது எனக்கு, யாருமே இல்லை எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தேன், சுற்றியும் பார்க்கும்போது நீயே இருந்த, நீ மட்டும்தான் பார்த்துட்ட, ஆனால் 50-50 சொல்லி அங்கேயே ஒரு 2 வெட்டி 50-50 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த தங்கக்கட்டி எடுத்துகிட்டு போய் பெரிய பணக்கம் ஆகிட்டான் பவன். இது என்ன புரியுதுன்னா, ஒரு குறிக்கோளே இல்லாத ஒரு வைராக்கியத்தினால் செய்த ஒரு செயலுக்கு அவனுக்கு பலன் கிடைக்கிதுன்னா, நம்ம ஒரு குறிக்கோளோட இறைவனுடைய அனுகிரகம் அனுபூதி, இறைவனுடைய அனுகிரகம் இறை அனுபூதியும் வேணுன்றதுக்காக ஒரு தியானம் பண்ணுறோம். இது குறிக்கோள் தானே, இது ஒரு குறிக்கோளோட தெளிவாக தானே பண்ணுறோம். நம்ம நமக்குள்ளே உள்ள கழி வெளியே போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு குறிக்கோள் இருக்குல்ல, ஏன் நமக்கு கிடைக்காது நல்லது? கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும், கண்டிப்பாக நல்ல, சாரி கண்டிப்பாக நல்லது நடக்கும், நமக்கு கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும்.
நம்பி கூட செய்யுங்க. இது குறிக்கோள், நியாயமான குறிக்கோள். அவன் வச்சது குறிக்கோளே இல்லை. சொன்னாங்க செஞ்சான், அப்பட்டமாக நம்பி செஞ்சான். அவனுக்கு பெரிய பலன் கிடச்சிருக்கு. நம்ம குறிக்கோளோடு செய்கிறோம், ஆனால் நம்ம யாரும் ஆசைப்படலை, நம்ம யாரும் எதிர்பார்க்கலை. நீங்கள் அத்தனை பேருமே ஒரு அற்புதமான ஒரு தேடலில் வந்த ஆத்மாக்கள். நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ரொம்ப சௌகரியமான வாழ்க்கை நம்ம எல்லாமே வாழ போகிறோம். நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறோம். ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ போகிறோம். நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு மேலே இறைவன் அத்தனை பேர்த்துக்கும் நல்லது பண்ணுவார். இது 100% ஷியூர். நீங்கள் எதிர்பார்க்காத ஆத்மாக்கள். நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தெய்வீகத்தன்மை ஒவ்வொரு நாளும் நிரம்பிட்டு இருக்கு. நீ சொன்ன பார்த்தீங்களா, தெய்வீகம் நிரம்ப 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 அந்த கெட்ட சக்தியானது மாயசக்தியானது குறைஞ்சிட்டே போகுது. இது சுருங்கும் போது, இது விரியும் போது உங்கள் வாழ்க்கை அழகாக ஆகுங்க, வளமாக மாறுங்க, சுகமாக மாறுங்க. மெடிடேஷனுக்குள்ளே போக போகிறோம். போனால் இல்லைங்களா, நேராக உட்காந்துக்கோங்க. தலை சற்று மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளிவிடுங்கள். ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளிவிடுங்கள். ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளிவிடுங்கள். நாம் இப்பொழுது பிராண பிரணவ தியானம் செய்ய இருக்கின்றோம். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீது இருக்கட்டும். மூச்சுக்காற்று நிதானமாக சென்று வரட்டும். நீங்களாக மூச்சுக்காற்றை இயக்க வேண்டாம். மூச்சுக்காற்றானது உள்ளே செல்லும் பொழுது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டே உள்ளே மூச்சுக்காற்று செல்ல வேண்டும். மூச்சுக்காற்றானது வெளியே வரும் பொழுது இம் என்ற சட்டத்தில் வெளியே வர வேண்டும். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை நாம் மனதுக்குள்ளேயே உச்சரிக்க வேண்டும். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும். மீண்டும் சொல்கின்றேன், மூச்சுக்காற்றானது உள்ளே செல்லும் பொழுது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை மனதுக்குள் உச்சரித்து கொண்டே சென்று அந்த இம் என்ற சத்தம் மெதுவாக வெளிவரும்போது உச்சரித்து கொண்டே வர வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும். மூச்சுக்காற்றானது உள்ளே செல்லும் பொழுது ஓம் என்ற மந்திரத்தை மனதில் நினைத்து கொண்டு உச்சரித்து கொண்டே மூச்சுக்காற்று உள்ளே செல்ல வேண்டும். அம்மூச்சுக்காற்றானது வெளிவரும் பொழுது இம் என்ற சப்தத்தில் வெளியே வர வேண்டும். உங்களுடைய கவனம் முழுவதும் மூச்சுக்காற்றின் மீது இருக்கட்டும்.
உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும். உங்களுடைய மூச்சுக்காற்றானது இயல்பாக இருக்கட்டும். Oh.
கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும். உங்களுடைய மூச்சுக்காற்றானது படிப்படியாக நிதானம் அடைவதை உங்களால் உணர முடிகின்றது. Oh.
Oh.
மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். சத்தியோதயம் நல்லதே நடக்கும். இன்றைய தியானம் மிகவும் ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்குள் ஒரு பரிபூர்ண ஒரு பேர் அமைதி நிலவுவதை உங்களால் உணர முடிகின்றது. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியான சூழ்நிலை இருப்பதை உங்களால் உணர முடியும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஹார்டான விஷயத்தை உள்ளே கொண்டு வராமல் பார்த்துக்கணுன்றது ஒரு அன்பான வேண்டுகோள். வீட்டில் சத்தம் போட்டு பேசுவதையோ ஒரு சண்டையோ அல்லது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தையோ மனதுக்குள் கொண்டு வராமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பான ஒன்று. இந்த தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு பேரமைதி நிலவுவதை உங்களால் உணர முடியுது இல்லையா? நிறைய விஷயங்களை நீங்கள் படிங்க, நல்லதை பேசுங்க, ஆல்ரெடி வாழ்த்திட்டு இருப்பீங்க, ஒருத்தர் உயர்வாக பேச ஆரம்பிப்பீங்க. நாளைக்கு இது போன்ற விஷயங்கள் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வேற ஒரு பயிற்சி நாளைக்கு கொடுக்க போகிறோம் உங்களுக்கு, அதை ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம. இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாளாகவும் இனிமையான நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் ஒரு திருப்தியான நாளாகவும் உங்களுக்கு அமையட்டும். சத்தியோதயம் நல்லதே நடக்கும்.